வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் சார்ட். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் வாட்ச் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். யார் வேணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். இதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ஓனாகவே ட்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது கேண்டிலுடைய கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரியும், அதே சமயத்தில் அந்த கேண்டில் கலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்போலாம் நமக்கு மார்க்கெட்டில் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போலாம் க்ரீன் கலர், செல் ட்ரெண்டு இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. செல் அட் 41389.90 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஆக்சுவலி கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த ஓப்பன் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கும், அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் அண்ட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் இதே மாதிரியே நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இந்த சார்ட்டில் நமக்கு வரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி மூவ் பண்ணுதுன்றதை கொஞ்சம் போக போக பார்ப்போம். செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கம்ப்ளீட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த செல்லிங் ரேஞ்ச் கிட்டக்க அப் அண்ட் டவுன் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி ஒரு வாலட்டைலில் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ டைம் பாருங்கள் ஒரு 9:58 ஆகுது. ஸோ இந்த டயத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 9:57 நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 70% ஆஃப் த டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரீச் வந்து கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 30 மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 389, நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் 286, மோர் தென் ஒரு 100 பாயிண்ட் டார்கெட். அந்த 100 பாயிண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஃபியூச்சரில் கால் வந்தது எப்படி மூவ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். 41,300 புட் ஆப்ஷன், நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்குல்ல, அதனால் நம்ம இப்போ வந்து ஒரு புட் ஆப்ஷன் பார்க்குறோம். 410 ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 470 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 438 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன அதே அர்த்த மணி ஆப்ஷன்லேயே நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.